சமையல் இன்னைக்கு இரண்டு வகையான உப்புமா தான் உங்களுக்கு நான் வீடியோல கொடுக்க போறேங்க. இந்த உப்புமா அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்து ஒடியே போயிடுவோம். அதுவும் வந்து கோதுமை ரவா உப்புமா அப்படின்னு சொன்னா யாருக்குமே பிடிக்காது. டயட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த உப்புமா அடிக்கடி எடுத்துக்குவீங்க. டயட்ல இருக்கவங்களுக்காக நான் இன்னைக்கு இரண்டு வகையான உப்புமா செஞ்சு காட்ட போறேங்க. ஒண்ணு வந்து முடக்கத்தான் கீரை போட்டு ரொம்ப சத்தான உப்புமாங்க. இந்த முடக்கத்தான் கீரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கைகால் வலிக்கெல்லாம் வந்து அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதை வந்து நம்ம எப்படி எந்த நேரத்துல சேர்த்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோல செஞ்சு காட்டுறேங்க. அப்புறம் இன்னொரு ஹெல்தியான உப்புமா தாங்க வாழைத்தண்டு. வாழைத்தண்டு உடல் இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து அடிக்கடி நம்ம உணவுல எடுத்துக்கலாங்க. அதை நான் இன்னைக்கு கோதுமை ரவாவோட போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டு இன்னைக்கு கோதுமை ரவா உப்புமா செய்ய போறேங்க. இது ரெண்டு தான் இன்னைக்கு நான் ரெசிபியா கொடுக்க போறேங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற வாழைத்தண்டு கோதுமை ரவா உப்புமாவுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்திருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உப்புமா தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான கடலெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிட்டேங்க. கடுகு தேவைக்கு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா செவந்து வரணுங்க. இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இஞ்சி துருவலோ அல்லது பொடி பொடியோ கட் பண்ணியோ நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு உடனே நம்ம வாழைத்தண்டு இதில் சேர்த்துடலாங்க. நான் ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாழைத்தண்டு பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வாழைத்தண்டு வந்து அதிகமாக வதக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கினா போதுமானதுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்தாச்சு. இப்போ கொத்தமல்லி இலை நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேங்க. இதில் போடுற கொத்தமல்லி இலை நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் இந்த கொத்தமல்லி இலையும் போட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவா சேர்த்துக்கணும். கோதுமை ரவா கட்டியெல்லாம் பிடிக்காதுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறிக்கலாம். நம்ம வெள்ளை ரவை சேர்க்கும்போது ரவையை தூவிக்கிட்டே கிளறணும். ஆனால் கோதுமை ரவை அப்படியெல்லாம் இல்லைங்க. பாருங்கள் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கொதி பிடிச்சி ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துருங்க. அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா மலர்ந்த மாதிரி இப்போ நம்மளோட வாழைத்தண்டு கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்களேன். அந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி போடுறப்ப நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி கூட பார்க்க வேண்டாங்க, மற்ற வேலைகளை பார்க்கலாம். அடியில் கொஞ்சம் கூட பிடிக்காது. நல்லா அடுப்பில் சிம்மில் போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி உப்புமா இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கோதுமை ரவா உப்புமா செஞ்சு அதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா உதிர் உதிராக பொலப்பொலன்னு உப்புமா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உப்புமானா ஓடி போகிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மேலாலேயும் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். இதில் பாருங்கள் நான் எவ்வளோ மல்லி இலை சேர்த்தேன், அந்த சேர்த்ததெல்லாம் எங்கேயோன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு மல்லி இலை சேர்த்து மறுபடியும் தூவி இறக்கியாச்சுங்க. இப்போ நம்மளோட உப்புமா ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து கெட்டி தயிர் தாங்க எடுத்திருக்கேன். எங்கள் ஊர்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வந்து காலையில் மெனுவே வந்து இந்த கோதுமை ரவா உப்புமா ஃபைனலாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த உப்புமாவுக்கு தயிரும் கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொங்கு மண்டலத்தில் இது வந்து விசேஷங்களில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாங்க. நான் இன்றைக்கி வந்து அடிஷ்னலாக இதில் வாழைத்தண்டு போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டு இந்த உப்புமாவும் தயிரும் இப்போ எனக்கு ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததாக கோதுமை ரவா முடக்கத்தான் கீரை உப்புமா தான் பண்ண போகிறோங்க. இந்த முடக்கத்தான் கீரை போட்டு பண்ணினேங்க, கொஞ்சம் கூட கசப்பே தெரியலைங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த கீரையை எந்த ஸ்டேஜில் சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஊர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரை இந்த மழை காலத்தில் ரொம்பவே நல்லா கிடைக்குங்க. இந்த மாதிரி தான் கிடைக்கும், நமக்கு குச்சியோடு இருக்கும். இதை வந்து நம்ம ஒத்த ஒத்த இலையாக எடுத்துகிட்டு இப்போ கோதுமை ரவா சேர்த்து தான் செய்ய போகிறோங்க. அந்த ஒத்த ஒத்த இலையாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க. இப்போது உப்புமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க, கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன்,
உளுத்தம் பருப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் இந்த முடக்கத்தான் கீரை உப்புமாவுக்கு. இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், அதே மாதிரி வாழைத்தண்டு உப்புமா எப்படி பண்ணமோ அதே மாதிரியே எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிய இஞ்சியும் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 2.5 கப் அளவு தாங்க தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ இது நல்லா கொதி பிடிச்சி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த நறுக்கி வச்சுருக்கேன் இந்த முடக்கத்தான் கீரையை சேர்க்குறோம். நான் ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே தான் சேர்த்துருக்கேங்க, கீரை அதிகமாகவே தான் போட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ ரவையை போட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறிக்கணும். கட்டி பிடிக்காது அப்படிங்கிறனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை, கொஞ்சம் மெதுவாகவே கிளறிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வாழைத்தண்டு உப்புமாவுக்கு எப்படி மூடி போட்டோமோ அதே மாதிரியே இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்கி விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் இப்போ நல்லா அடுப்பை குறைச்சிட்டு இப்போ மூடி போட்டாச்சுங்க. கரெக்டாக 5 நிமிஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா பொலப்பொலா உப்புமா, முடக்கத்தான் கீரை போட்ட உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இந்த உப்புமாலையும் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லைங்க. இந்த மழை காலத்தில் உங்களுக்கு முடக்கத்தான் கீரையெல்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துங்க. இவ்வளோ கீரை போட்டங்க, கொஞ்சம் கூட கசப்பே தெரியலைங்க, அந்தளவுக்கு உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டாச்சுங்க. நெய் வந்து நம்ம அளவாக சேர்த்துக்கிறதுல தப்பே இல்லை. இந்த மாதிரி உப்புமாலாம் செய்யும்போது கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நம்ம வந்து கீரையோட தயிர் சேர்த்தக்கூடாது இல்லைங்களா, அதனால் நான் வந்து இந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேங்க. இந்த தேங்காய் சட்னிலையுமே நான் வந்து கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை சேர்த்து தான் அரைச்சிருக்கேங்க. இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை, இந்த சீசனல் கீரைகள் இதெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் நம்ம உடனுக்குடன் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. அப்போ தான் அதோட முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்குங்க. இவ்வளோ கீரை சேர்த்து இந்த கீரையில் கொஞ்சம் கூட கசப்பெல்லாம் தெரியவே இல்லை அப்படின்னு எங்கள் வீட்டில் அவருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக கீரை கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், சுக்குமல்லி காஃபி பொடி எல்லாமே நாங்கள் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிகினர்ஸ்க்காக நான் வந்து இப்போ அளவு வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லிடுறேங்க. இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது கப்பில் கூட எடுத்துக்கலாம், ஒரு டம்ளரோ கப்போ எதில் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 2.5 டம்ளர் அளவு தான் தண்ணி வந்து சரியாக இருக்குங்க. அதாவது மட்டமாக எடுக்கணும், தலை தடவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மட்டமாக எடுத்துட்டால் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இது இதே டம்ளரில் நீங்கள் குவிச்சு மேலே கொஞ்சம் கோபுரமாக வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2.75 அளவுக்கு தண்ணி வச்சா தான் சரியாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளை ரவைக்கு வந்து 1 டம்ளருக்கு தலை தடவை எடுத்தீங்கனாலே அதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சரியாக இருக்குங்க. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த சத்தான சுவையான 2 வகை உப்புமாவே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. முடக்கத்தான் கீரை உப்புமா வந்து நான் போன வாரத்தில் ஒரு நாள் பண்ணேன், அதை வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து நான் கோதுமை ரவா வாழைத்தண்டு உப்புமா பண்ணேன், அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேங்க. நான் வாரத்தில் ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கோதுமை ரவா உப்புமா பண்ணுவேன். அதுவே நம்ம ஆரோக்கியமாக செய்யலாமே அப்படின்னு யோசிச்சு தான் இப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு உப்புமா உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேங்க. இது எல்லாமே வந்து நானே யோசித்து பண்ணுறது தாங்க. இந்த மாதிரி ரெசிபிகள் நிறைய என்னோட சேனலில் இடம்பெறுங்க. வரும் நாட்களில் என்னோட சரஸ்வஸ் சமையலில் சத்தான ரெசிபிகள் நிறைய வரும், நீங்கள் எல்லாருமே பாருங்கள். உங்களோட ஆதரவை என்றைக்கும் நான் வரவேற்கிறேங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரஸ்வஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.